நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் தம்பிங்களோட சேர்ந்து 2 kg சிக்கன் கபாப் தான் போடுறோம். அதுவும் டைம் பாத்தீங்கன்னா 9:00 ஆகுது. ஸோ இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். செஞ்சு குடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது 10:00 ஆயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா இன்னைக்கு ஒரு அவுட்டோர் வந்து சிக்கன் 65 கபாப் போடுவோம். அந்த அப்டேட் நான் வந்து படிப்பேன். தும்மல் வருது, இருமல் வருது எல்லாம் கேட்டா வருது. அது வந்து அப்பப்போ வரும் இல்லையா? பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தம்பி தான் அரைச்சிட்டு இருக்கான். நல்லா வந்து 2 kg சிக்கன்றதால நல்லா கைப்பிடி அளவுக்கு பூண்டும் இஞ்சியும் வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ்ல ஒரு 2 இது எடுத்துக்கோங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இரும்பு கடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கனையும் நல்லா வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே எண்ணெய் ஊற்றி இப்போ நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என் தம்பிங்களாம் நல்லா ரெடியாக இருக்கானுங்க செய்யறதுக்கு. குச்சி எடுக்கடா, பத்தவிங்க பத்தவிங்க. லைட் எடுத்துடுறா, வீடியோவில் ஒழுங்காக வரல. என் தண்ணியெல்லாம் இதாகட்டும், அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. டே மூஞ்சில் அரிச்சிட போகுது. சூப்பராக நம்ம கபாப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல் கிரெடிட் கோஸ் டு பிரேம். உப்பு கரை கொஞ்சம்
அக்கா அக்கா கை பக்குவோம். நான் ஒண்ணுமே போடலடா, அது வீடியோ எடுத்திருக்கேன் என்ன நான் போட்டிருக்கேன்னு. இஞ்சி போட்டு வேஸ்ட் போட்டிருக்கு நிறையா. நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாதா? நான் சிம்பிளா இதுதான் போட்டிருந்தேன், வேற எதுவும் ஆட் பண்ணல. லெமன் போட்டிருக்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எக்ஸ்ட்ரா போட்டாலே அது டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்து பேட்ச். அப்ப இப்ப ரிவ்யூ சொல்றேமே, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் வந்தது கொஞ்சம் பொரியா வந்துச்சு, பட் இது எல்லாரையும் பார்க்கலாம். எல்லா ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன் ஜானே, ஃபேஸ்ல ரியாக்ஷன் சொல்லு எப்படி இருக்குன்னு. ஐயோ சூப்பரா சிக்கன் 65 பார்த்தீங்க, டைம் 10:30 மேல ஆகுது. வாழை இலையில இங்க பாருங்க, கேஎஃப்சி பிடிச்சிருக்கு பாரியா. இன்னொரு தம்பி வந்தாச்சு, சரி எடுக்கலவா, சரி வந்து சாப்பிடுவா. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, எல்லாம் செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. அப்படியே சுட சுட செஞ்சு தம்பிக்கு கூட அண்ணா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு, அண்ட் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இது போல் ஃபேமிலியோடு எப்போது வந்து சேர்ந்து தம்பிங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அண்ட் ஜாலியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு.